السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பிரபஞ்சத்தின் அதிசயங்கள் என்று ஒரு தொடரை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். தொடர்ச்சியாக பிரபஞ்சம் சம்பந்தமாக மனிதர்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என்று முதல் நாள் பார்த்துவிட்டு, இரண்டாவது நாள் பிரபஞ்சம் என்றது எவ்வளோ விசாலமான ஒரு இடம், அந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் எந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்து கொள்கிற விதமாக விஞ்ஞான ரீதியான ஆதாரங்களோடு கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கிராஃபிக்ஸ் படங்களோட ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இறுதி வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். அந்த பிரபஞ்சம் என்ற அந்த விசாலமான அண்டவெளியை பார்த்த நாங்கள் அடுத்ததாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது, அந்த பிரபஞ்சத்தில் மிகவும் சிறிய ஒரு நபராக இருந்த மனிதன் இருக்கிறானே, அந்த மனிதன் சம்பந்தப்பட்ட திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய விஞ்ஞான ரீதியான தத்துவங்களும், அதே போன்று விஞ்ஞான உலகையே அதிசயத்தில் ஆழ்த்தின ஒரு சில குர்ஆன் வசனங்கள் சம்பந்தமான முக்கியமான சம்பவங்களும் இந்த இன்றைய தினத்தில் எடுத்து பேசலாமுன்னு நினைக்கிறேன். பொதுவாக மனிதர்களாக இந்த பூமியில் வாழ்கிற நாங்கள் எங்களை சுற்றி நடக்கக்கூடிய விடயங்களை பற்றி நாங்கள் அதிகமாக எவ்வளோ சிந்திக்கிறது குறவோ, அதே போன்று எங்களைய பற்றின சிந்தனையும், நாங்கள் எப்படி உருவாகினோம், நாங்கள் எப்படி தோற்றம் பெற்றோம், எங்களை சுற்றி இப்படி ஒரு சூழல் உருவாகிச்சு, இது போன்ற விடயங்களை வந்து நாங்கள் சிந்திக்கிறது சரியான குறைவு. அந்த காரணத்தால் இதுவரை எடுத்து நாங்கள் சிந்திக்கிறதால இதை நாங்கள் சிந்திக்கிறதால யோசித்து பார்க்குறதால அது எங்கட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சம்பந்தப்பட்ட இல்ம, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பற்றிய இறை அச்சத்தை வந்து எங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. திருமறை குர்ஆனில் ஏராளமான இடத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்துக்கு சிந்திக்க சொல்லி சொல்கிறான், யோசிக்க சொல்லி சொல்கிறான். அவன் யோசிக்க சொல்லி சொல்கிறதுக்கான அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னால், அவன் யோசிக்க சொல்லி சொல்லக்கூடிய இடத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து சிந்திச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இருக்கிறான்ன்றதை நாங்கள் எந்த சந்தேகம் இல்லாமல் உணர முடியும். அந்த மாதிரி ஒரு புரிந்துணர்வை நாங்கள் எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டிதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிந்திக்கக்கூடிய விஷயங்களை திருமறை குர்ஆனில் ஏராளமாக சொல்லியிருக்கிறான். அதே போன்று அறிவுள்ள சமுதாயத்துக்கு படிப்பினை என்று இருக்குது என்றதையும் திருமறை குர்ஆனில் ஏராளமான இடத்துல சொல்லியிருக்கிறான். அந்த வசனங்களையும் நாங்கள் பார்த்தோம், உலில் அல்பாப் சம்பந்தப்பட்ட செய்திகளை. இன்று நாங்கள் பார்க்க போகிறது மனித படைப்பின் அதிசயம். இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதன் எப்படி உருவாகினான் என்றதை வந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் கருதுகிறான். மனிதன் ஒரு ஜீவராசி இந்த உள்ள பூமியில் எப்படி உருவாகிச்சு என்றது மனித சமுதாயத்துடைய வரலாற்றிலே மிக கடினமான, நிறைய பேர் சிந்தித்த ஒரு கேள்வி என்று சொல்லலாம். அதில் குறிப்பாக வந்து ரெண்டு விதமாக இந்த ஆய்வுகளை எங்களுக்கு பிரிக்கலாம். சிம்பிளாக மனிதர்களை பற்றி சிந்தித்ததை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று, பரிணாம வளர்ச்சி மூலமாக மனிதன் தோன்றி வந்தான், அதாவது குரங்கிலிருந்து மனுஷன் பரிணாமம் அடைஞ்சு வந்தான். ஒவ்வொரு உயிரினமும் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வடிவத்திலிருந்து அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அது வந்திருக்குது அப்படி என்றது ஒரு பிரிவு. அடுத்த பிரிவு பார்த்திங்கன்னு சொன்னால், மதங்கள் சார்ந்த நம்பிக்கை உடையவர்கள் மனிதர்கள் என்ற இந்த ஜீவராசி வந்து கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், இறைவனுடைய ஒரு சிறந்த படைப்பு அப்படி என்று நம்பக்கூடியவர்கள் என்று எங்களுக்கு ரெண்டு பரிமாணத்தில் பிரிக்கலாம். த தியரி ஆஃப் எவல்யூஷன், அதாவது பரிணாம வளர்ச்சி சம்பந்தமாக வந்து உலகத்தில் பிரபலியமாக பேசப்பட்ட நபர்னு சொன்னால் சார்ல்ஸ் டாவின் என்னக்கூடிய ஒரு நபரை குறிப்பிடலாம். சார்ல்ஸ் டாவின் தான் HMS பீகல் என்ற ஒரு கப்பலில் உலகம் ஃபுல்லாக உலா வந்தார், நிறைய பகுதிகளுக்கு பயணம் சென்றார். அவர் பயணம் சென்ற நேரத்தில் அவர் கண்ட அனுபவத்தில் அவர் நுகர்ந்த ஒரு சில விடயங்களை வச்சு அவர் ஒரு தத்துவத்தை கொண்டாடுறாரு. ஒரு மிருகம் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கு வாரத்துக்கு இயற்கையாக ஒரு சில காரணிகள் வந்து அதுக்கு ஏற்படுது. ஒரு மிருகம், அதாவது நுகர்ந்து பூமியில் போகக்கூடிய ஒரு மிருகத்துக்கு பறக்கணுமென்ற ஒரு தேவை வார காரணத்தால், பறந்து பேத்துட்டு அதில் சாப்பாடு உணவை தேடணுமென்ற ஆசை ஏற்பட்ட காரணத்தினால அதுக்கு வந்து ரெக்க வருது. இதே மாதிரி தத்துவங்களை அவர் தொகுக்கிறாரு. ஒரு சில பறவைகளை காண்றாரு, அந்த பறவைகளுடைய நடவடிக்கையை காண்றாரு. இதெல்லாத்தையும் வச்சு அவர் தொகுத்து தொகுத்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லி ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூல் மூலமாக உலகத்துக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால்,
மனிதர்கள் என்றது வந்து மனிதர்கள் என்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பூமியில் வாழக்கூடிய இந்த அட்வான்ஸான மிருகம் இதுக்கு முன்னாடி வேறு வேறு பரிணாமங்கள் இருந்து வருஷக்கணக்காக இவால்வ் ஆகி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 மனிதனாக மாறிச்சு என்றதுதான் சார்ல்ஸ் டார்வினுடைய கருத்து. சார்ல்ஸ் டார்வின் போன்ற இன்னும் சில விஞ்ஞானிகளும் விஞ்ஞானி இல்லை ஒரு தத்துவதாரி நிறைய தத்துவதாரிகள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் இவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார்களும் இருக்கிறாங்க. இவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார்கள் பெரும்பாலும் நாஸ்திகவாதிகள் அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அந்த காலத்தில் வந்து கத்தோலிக்க திருச்சபையோட ஆதிக்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் அவர்கள் கத்தோலிக்க திருச்சபையோட ஆதிக்கத்துக்கு எதிராக அதாவது இந்த மாதிரி கருத்துக்கள் அதாவது திருச்சபைக்கு எதிரான ஏதாவது ஒரு கருத்து வந்தால் பயங்கரமாக அவங்களை விமர்சிக்கிறது சில நேரத்தில் மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு கூட அந்த காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கு இஸ்லாத்த கடமையை விமர்சிக்கிறாங்க ஆனால் வரலாறு தெரியாமல் பேசுகிறாங்க. நிறைய விஞ்ஞானிகள் உலகம் உருண்டைன்னு சொன்னதுக்காக வேண்டிய கெலிலியோ கெலிலிக்கு என்ன செஞ்சாங்க தண்டனை கொடுத்தாங்க. இதே மாதிரி அந்த விஞ்ஞான தத்துவங்கள் உண்மைகள் எடுத்து சொன்னதுக்காக வேண்டி தண்டிக்கப்பட்ட சம்பவங்கள் உலக வரலாறுல இருக்குது. என்னது அது இஸ்லா அது வந்தது திருமறை குர்ஆனோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றின யாரும் ரசூலுல்லாஹ் பிறகு வந்த யாருமோ இந்த விஞ்ஞான ரீதியாக ஏதாவது ஒரு தத்துவம் உலகத்தில் யாராவது அறிமுகப்படுத்தினீங்கன்னா அவங்கள விமர்சித்தோ அவங்கள தண்டிக்க போகிறதுக்கான வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா கருத்து சுதந்திரம் இருக்குது யாருக்கு வேணாலும் அவங்கள கருத்து சொல்லலாம் அந்த கருத்து பொய்யா இல்லையான்னு சொல்லி அதை அலசி ஆராய்ஞ்சி பார்க்கக்கூடிய பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டத்தை தான் இஸ்லாம் அறிமுகப்படுத்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு பகரமாக இருந்துச்சு அதாவது ஒரு கருத்தை சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்கள வேதத்துக்கு மாற்றமாக அந்த விஞ்ஞான கருத்து இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நிலைமை கூட இருந்துச்சு. அப்போ இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக விளங்குறேன்னு சொன்னால் இதில் டிசீட் அதாவது இது எப்படி ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லி புரிகிறேன்னு சொன்னால் பொதுவாக நான் ஆரம்பத்தில் முதல் நாள் ஆரம்பிக்க போகலே சொன்னேன் குரங்கு இனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஏ பினம் இந்த இனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவருடைய தோற்றம் வந்து ஒட்டுமொத்தமாகவே வந்து எல்லா குரங்கும் வந்து ஒரே தோற்றத்தில் தான் தாய் குரங்காய்ந்தாலும் பிள்ளை குரங்காய்ந்தாலும் தந்தை குரங்காய்ந்தாலும் அவ்வளோ குரங்குகளுடைய தோற்றமும் ஒரே தோற்றமாக இருக்குது. ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிச்சம் கஷ்டப்பட்டு நான் யோசிக்க தேவையில்லை ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஐடென்டிட்டியாக இருக்கிறத பார்க்கலாம். அதை வச்சு தான் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் ஆப்பிள் நிறுவனம் வந்து ஃபேஸ் ஐடி கொண்டு வந்தாங்க அதாவது ஒரு ஒருத்தண்ட மூஞ்சை பார்த்தா அந்த ஃபோன் வந்து அன்லாக் ஆகும். அதே மாதிரி நிறைய ஃபோன்களில் ஃபேஸ் ஐடி டெக்னாலஜி இருக்குது. என்னடா ஒருத்தண்ட மூஞ்சி இன்னொருத்தண்ட மூஞ்சி மாதிரி இல்லை ஒவ்வொருத்தனும் தனித்தனி ஐடென்டிட்டி அப்படின்றான். அதுலேயும் ஸ்பெஷலாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒருத்தண்ட மூக்கு இன்னொத்தண்ட மூக்கு மாதிரி இல்லைன்றான். என்ன மூக்கு இருக்குது இதே மாதிரி மூக்கு இன்னொருத்தனுக்கு இல்லைன்றான். அது டிஃப்ரெண்ட் எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் டிஃப்ரெண்ட்டோ எப்படி எங்களோட கை நாட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் வித்தியாசப்படுதோ அதே மாதிரி எங்களோட மூக்கும் வித்தியாசப்படுது. அது வந்து ஆர்கிடெக்சர் ரீதியாக வடிவமைப்பு ரீதியாக டிஃப்ரெண்ட் ஆகுது. ஃபேஸ் ஐடி டெவலப் பண்ண போகல அதாவது ஆப்பிள் நிறுவனம் ஃபேஸ் ஐடி டெவலப் பண்ண போகல இந்த மூக்குடு ஆர்கிடெக்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். அதாவது மனுஷன் மூஞ்சன்றது தனி சிறப்பான ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குது. ஆனால் இவங்களோட கருத்துப்படி பார்த்தோம்னு சொன்னால் குரங்கு இனம் ஏதாவது ஒரு பறவை இனம் காகம் இடுமே காகம் என்னக்கூடிய அந்த ஒரு ரகம் அதே மாதிரி புலி சிங்கம் எதை நீங்கள் எடுத்தாலும் தாய் புலி மாதிரி தான் புள்ள புலியும் இருக்கும் தகப்பன் புலி மாதிரி தான் அதுடைய ஆண் பிள்ளையும் இருக்கும். அதாவது எல்லாத்துலேயும் வடிவம் உண்டாதான் இருக்குமே ஒழிய தனித்தனி யூனிக் ஐடென்டிட்டிக்கு பிரிஞ்சுக்கிட்டு போகாது. ஆனால் மனுஷன் வந்து இப்படி டிவைட் ஆகிக்கிட்டே போகிறான். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எங்களோட சந்ததிகள் நாங்கள் செல்வோம் சில நேரத்தில் தாயை போல வந்திருக்குது தந்தையை போல வந்திருக்குதுன்னு சொன்னாலும் கூட அது ஒரிஜினலாக தாயை போல் இல்லை தந்தையை போல் இல்லை வடிவத்தில் வித்தியாசப்படுது. அதே மாதிரி அதில் ஃபிங்கர் பிரிண்ட் டிஃப்ரெண்ட் ஆகுது அதே மாதிரி அதோட வாய்ஸும் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதுக்கான ஒரு தனி குரலை நாங்கள் அனுபவத்தில் காண்றோம். அதையும் தாண்டி இன்னொன்று முடிக்குது டிஎன்ஏன்னு ஒண்டிக்குது அது இறுதியாக பாவம் இப்போ கம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட் டிஎன்ஏன்னு ஒண்டிக்குது அதுவும் வேறுபடுது. சார்ல்ஸ் டார்வின் என்ற அந்த எவல்யூஷன் தியரியை அதாவது பரிணாம வளர்ச்சி சம்மந்தப்பட்ட அந்த கொள்கையை கொண்டாந்தவர் தான் இவர். குர்ஆனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 86வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அவன் சிந்திக்கட்டும் அவன் சிந்திக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஃபல் யந்துரில் இன்சானும் மிம்மா ஹுலிக் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதுலேருந்து என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்குறாருன்னு சொன்னால் எதை மனிதர்கள்கிட்ட வரணும்னு எதிர்பார்க்குறாருன்னு சொன்னால் மனுஷன் எப்படி படைக்கப்பட்டான் மனுஷன் எப்படி டிசைன் ஆகிருக்கிறான் மனுஷன் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றதை மனுஷன் யோசிக்கணும் அதை இறைவன் எதிர்பார்க்கிறான். காரணம் என்ன தெரியுமா யோசித்தோம்னு சொன்னால் நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான்றதை உணர்வோம். இதை யோசித்தோம்னு சொன்னால் மனுஷன் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுஷன் உருவாக இருக்கக்கூடிய இந்த வடிவம் சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சோம்டா நிச்சயமாக எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம் இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன் இதை ஒரு படைப்பாளன் தான் உருவாக்கியிருக்கிறான் அப்படின்றத புரியலாம். உதாரணத்துக்கு ஒரு அட்வான்ஸான ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அட்வான்ஸான ஒரு கம்ப்யூட்டரை கொண்டாந்து இப்படி முன்னுக்காடி வச்சு
இது வந்து இயற்கையாக சும்மா அப்படி அங்கிட்டு உருவாகி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். கன்ஃபார்ம் என்ன சொல்லுவான், இந்த கேமரா இன்றைக்கு ஃபெயிலாக செய்யுதுன்னு சொன்னால் இந்த கேமரா வந்து சுயமாக இயங்குதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி இதை ப்ரொடக்ட் பண்ணின, இதை செஞ்ச ஒரு அறிவாளி இருக்கிறான், இதுக்கு பின்னாடி ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படின்றத நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி மனுஷன் ஒரு சிறப்பான ஒரு படைப்பு, மனுஷன்ற டெக்னாலஜி என்னன்றதை நாங்கள் புரிஞ்சோம்டா எங்களுக்கு தெளிவாக விளங்கலாம். இது வந்து இயற்கையாக நடக்க வாய்ப்பு இல்லை, இது சுயமாக ஒரு செல்ஃபாக டெவலப் ஆகிறதுக்கான எந்தவித சந்தர்ப்பமும் இல்லை, வாய்ப்புகளும் இல்லை என்றதை என்ன செய்யலாம், எங்களுக்கு தெளிவாக புரியலாம். தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். ஹலக்கல் இன்சான மீன் சொல்சாலின் ஹல்ஃபஹார் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான். 55வது அத்தியாயத்தில் 14வது வசனம். நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு ஸ்லைடில் இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் சம்பந்தமான நோட்ஸ் எடுக்க தேவைப்பட்டால் நான் தொடர்ச்சியாக இந்த கிளாஸஸில் செஞ்சுட்டு போவேன். அந்த செய்யக்கூடிய கிளாஸஸில் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் தேவையான நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய்ட்டு குர்ஆன் எடுத்து பாருங்கள், அந்த வசனம் இருக்குதாண்டு. அந்த வசனத்தை பார்க்க போக உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு மைண்டில் இன்னும் ரெப்ளிகேட் ஆகும், இன்னும் உங்களோட சிந்தனை ஆற்றலை குர்ஆன் சம்பந்தமான இல்மை நிச்சயமாக அதால் உங்களுக்கு அதிகரித்து கொள்ளலாம். இங்கிட்ட அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு களிமண்ணால் அதாவது சத்தம் வரக்கூடிய மாதிரியான ஒரு களிமண், நாங்கள் சொல்லுவோமே இந்த பானை அதுவில் செய்கிறதுக்கு பயன்படுத்துவோமே களிமண், இந்த களிமண்ணால் வந்து மனுஷனை படைச்சான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஹலக்கல் ஜான மிம் மாரிஜிம் மின்னார் அப்படின்னு சொல்லுவான். அதாவது மனித இனம் மாதிரி ஒரு இனம் தான் ஜின்னம். ஜின்னத்தை பற்றி எங்களுக்கு ரிசர்ச் பண்ணிருந்தா அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்லை. அவங்க போகிறாங்களா வராங்களா அவங்க என்ன செய்கிறாங்கன்றது பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு கண்ணாடியோ ஒரு ஸ்கேனரோ ஒரு சேட்டலைட்டோ எங்களுக்கு இல்லை. அவங்கள ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க நெருப்பால் படைக்கப்பட்டாங்கன்னு இருக்குது, அவங்க நெருப்புடைய எந்த வடிவத்தில் இருக்கிறாங்கன்னு கூட எங்களுக்கு ரிசர்ச் பண்ணலாம் சொல்லி அவங்கள பற்றி எங்களுக்கு டீப்பாக போகலாம். ஆனால் மனுஷரை பற்றி எங்களுக்கு போகலாம். இப்போ மனுஷரை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லிக்கிறான், மனுஷரை வந்து களிமண்ணால் படைச்சேன். ஆனால் இப்போ நாங்கள் எங்களோட பாடி எடுத்து பார்த்தோம்டா, எங்களோட உடம்பு எடுத்து பார்த்தோம்டா, நாங்கள் களிமண் மாதிரியாக இருக்கிறோம்ன்றதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை. எங்களோட உடம்புல ரத்தம் இருக்குது, அதே மாதிரி நெகம் இருக்குது, கொண்ட முடி இருக்குது, எலும்புகள் இருக்குது, இதெல்லாம் வந்து மண் மாதிரி இருக்குதான்னு பார்த்தா மண் மாதிரி இல்லை, அதுக்கென்று ஒரு தனி தோற்றம் இருக்குது. ஆனால் இது மண்ணால் படைக்கப்பட்டதை நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால், மண்ணுக்கண்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆற்றல் இருக்குது, ஒரு ஸ்பெஷலான பவர். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மரத்தில் ஒரு விதை எடுங்க, ஒரு மாங்காடை மாங்காய் கொட்டை எடுமே, அதுக்கு எந்த விதமான லைஃபும் இல்லை, அதை கொண்டு போய் நீங்கள் மண்ணில் நாட்டுறீங்க, அது மரமாக என்ன செய்யுது வளருது. ஒரு நெல்லை கொண்டு போய்த்து நாட்டுறீங்க, அது என்ன செய்யுது அப்படியே வந்து பெருகுது. எதை நீங்கள் கொண்டு போய்த்து மண்ணில் நாட்டினாலும் மண்ணுக்கண்டு ஒரு ஸ்பெஷல் பவர் உங்களுக்கு விளங்கியாலும் அது வந்து ஒரு லைஃபை க்ரியேட் பண்ணி விடுது, ஒரு லைஃபை டிசைன் பண்ண விடக்கூடிய உருவாக்கி விடக்கூடிய ஒரு தன்மையை மண்ணுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்துக்கிறான். இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், மரமட்டைகளுக்கு இருக்கக்கூடிய லைஃபை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்டா, தொட்டாவாடின்னு ஒரு மரம் இருக்குது, நிதிக்கும்பாண்டுவாங்க, நிதிக்கும்பா மரத்தை நீங்கள் டச் பண்ணி பாருங்க. இப்போ எங்கள்ட்ட கையை யாராவது ஒருத்தன் பிடிச்சா எங்களுக்கு விளங்குமே, எங்களுக்கு உசுரிக்கிற சுட்டி எங்களுக்கு விளங்கும், எங்களை ஒருத்தன் தொட்டான், எங்களை ஒருத்தன் கிள்ளினான், எங்களுக்கு ஒருத்தன் அடித்தான்ன்றது அந்த மரத்தம் விளங்கு. நீங்கள் அந்த மரத்தை பிடிச்சா மற்ற மரங்களுக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் காட்ட தெரியாட்டியும் இந்த மரம் ரெஸ்பான்ஸ் காட்டும். தொட்டாவாடி மரத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன வச்சுக்கிறான், ரெஸ்பான்ஸ் காட்டக்கூடிய அபிலிட்டி வச்சுக்கிறேன். நீங்கள் அதை பிடிச்சா அதுக்கு தெரியும் நீங்கள் பிடிச்சது, அது தெரியுன்றதை காட்டும். மற்ற மரத்துக்கும் தெரியும் தான், ஆனால் அது காட்டும், அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளலாம் என்னது, மரங்களுக்கும் மரமட்டைகளுக்கும் உசுறு இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட்டானா அது உங்களுக்கு நடக்கலாம் பேசலாம். அப்படியே ஐடியில் எங்கே வளருதோ அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. உயிர் இருக்கக்கூடிய ஒரு விடயம் சுட்டித்தான் அது வளருது, மரமட்டை வளருது. அப்போ வந்து இந்த ஒரு என்னது மிருகவதை சம்பந்தமாக எங்களுக்கு எதிராக கருத்து சொன்னாங்கன்னு சொன்னால், அவங்க மரமட்டையை சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் அதுக்கு கூட உயிர் இருக்கக்கூடியது தான், உயிர் இருக்கக்கூடியது மட்டுமல்லாமல் பேசக்கூட தெரியாது, தப்பிச்சோட கூட தெரியாத அப்பாவி மரத்தை தான் வெட்டி தின்றாங்க. மிருகங்கள் கூட வேறு, அது அதை விட அப்பாவியா இல்லையா, தப்பிச்சோடையும் இல்லை அதுக்கு, அதுக்கு பேசி என்னை வெட்ட வரான், எனக்கிட்ட ஒரு காயை பறிக்க வரான்னு சொல்லவே மேலே உயிர் இருக்குது. வருத்தம் விளங்குதா, வருத்தம் விளங்குது, அது ரெஸ்பான்ஸ் காட்டுதா, ரெஸ்பான்ஸ் காட்ட தான் செய்யுது, அதுக்கண்டு ஒரு ஃப்ரீக்வன்சியில் என்ன செய்யுது, அதுவும் ரெஸ்பான்ஸ் காட்டத்தான் செய்யுது, அதுவும் எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்யுது, அதுக்கும் சக்தி இருக்குது. இந்த விஷயத்தை வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளலாம், மண்ணுக்கு லைஃபை க்ரியேட் பண்ணி விடக்கூடிய ஒரு தன்மை ஒன்று இருக்கின்றதை நாங்கள் இந்த பூமியில் நுகரலாம். ஆனால் இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு அல்லாஹூ ரபுல் ஆலமீன் எப்படி மனுஷனை ஆதவ நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மண்ணால் படைச்சான்ன்றதை எங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். புற ஒரு காலத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏழுமான வசதி அல்லாஹூ ரபுல் ஆலமீன் அந்த இலும்பு மனிதனுக்கு கொடுத்தாலே ஒழிய, இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு மண்ணுனால எப்படி ஒரு மனுஷனை உருவாக்குறது அப்படின்றது கண்டுபிடிக்க கஷ்டம். ஆனாலும் எங்களுக்கு என்னதான் எங்களோட பகுத்தறிவுக்கு
எங்களுக்கு எட்டின அளவில் ஒரு தூரம் போகலாம். மண் வந்து ஒரு லைஃபை உருவாக்குதுன்றதை நாங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம், கண் கூட கண்டு கொண்டு தான் இருக்கிறோம். அது எங்களுக்கு தெளிவான சான்று. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 77வது அத்தியாயத்தில் 20வது வசனம், உங்களை அற்பமான நீரிலிருந்து நாம் படைக்கவில்லையா அப்படின்னு எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான். இப்போ அற்பமான நீரிலிருந்து நான் உங்களே டிசைன் பண்ணவில்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்குறான். அதோடு அடுத்த வசனத்தை பார்த்துட்டு நாங்கள் சம்பந்தமான விளக்கத்துக்கு வருவோம். குறிப்பிட்ட காலம் வரை அதை பாதுகாப்பான இடத்தில் நாம் வைக்கவில்லையா. நாங்கள் எல்லாரும் மறைஞ்ச ஒரு விஷயம், மனிதர்கள் என்ற ரீதியில் திருமணம் முடித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குழந்தை பாக்கியத்தை எங்களுக்கு தாரான். கணவன் மனைவி ஒன்று சேர்றது மூலமாக ஒரு நீரிலிருந்து என்ன செய்கிறான், பாதுகாப்பான ஒரு இடத்துல எங்களை தங்க வைக்கிறான். ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் கருவறை. அந்த கருவறையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பாதுகாப்பான இடம் உண்டு, எவ்வளோ எக்ஸ்பென்சிவான இடம் உண்டு. சில நேரம் சில சந்தர்ப்பங்களில் குறை மாதத்தில் சில குழந்தைகள் பிறக்கும், அதாவது முழுமையாக ஒரு 10 மாதம் கம்ப்ளீட் ஆகாமல் அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்தில் ஒரு 7 மாதம் 8 மாதம் பீரியடில் திடீரெண்டு அந்த புள்ளை வந்து அந்த புள்ளை டெலிவரி பண்ண வேண்டிய ஒரு கண்டிஷன் வந்து டெலிவரி பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி டெலிவரி பண்ணின புள்ளைய எங்கே வைப்பாங்கன்னு சொன்னால் இன்க்யூபேட்டருக்குள்ளே வைப்பாங்க. அந்த இன்க்யூபேட்டர் நீங்கள் அதோட ப்ரைஸை கொஞ்சம் தேடி பாருங்கள், அது எவ்வளோ வரும். அதுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த இன்க்யூபேட்டரோட வேலை தாயிட கருவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷனை, அதே மாதிரி ஒரு ரெப்ளிகேட்டர் ப்ரொடெக்ஷன், அதே மாதிரி ஒரு ஃபோட்டோகாப்பி ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதுக்கு மனுஷன் கண்டுபிடிச்ச கருவி தான் இன்க்யூபேட்டர். தாயிட கருவில் கொடுக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை வெளியே அந்த குழந்தைக்கு கொடுக்குறான். அதுக்கு எவ்வளோ அட்வான்ஸான டெக்னாலஜி, எவ்வளோ துப்புரவாக இருக்கலுமோ அவ்வளோ துப்புரவாக அதை டிசைன் பண்ணிக்கிறான். அதுக்குள்ளே எந்த விதமான விசைபீஜையும் எந்த விதமான கிருமிகளும் அதுக்குள்ளே போகாத மாதிரி டிசைன் பண்ணிக்கிறான். அதை டிசைன் பண்ணுறதுக்கு பல லட்சக்கணக்கு செலவழிச்சிக்கிறான் அந்த இன்க்யூபேட்டர் டிசைன் பண்ணி. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் கூட அந்த NICU யூனிட்ஸ், அதாவது நியோநெட்டல் கேர் ஆண்டுவாங்க, அந்த யூனிட்ஸ் மிக குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அது, அதாவது தாயிட கருவுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமான ஒரு ரெப்ளிக்கா செய்கிறது. யோசிச்சுப்பாங்க, அது ஒரு பாதுகாப்பான இடம் நல்லா குழந்தை சொல்லிக்கிறான். அந்த பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு கிடைக்கலாட்டி அந்த டெவலப்மெண்ட் பீரியடில் அந்த குழந்தைக்கு உயிர் வாழ முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ட் ஆகும்னு அந்த குழந்தைய, அந்த குழந்தை என்ன செஞ்சிடும், வளர முந்தியே அந்த குழந்தை ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளாயிரும். ஏதோ ஒரு விதத்தில் அந்த குழந்தை இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அதனால் பாதுகாப்பான ஒரு இடத்துல இந்த நீரிலேருந்து உருவாக்கப்பட்ட மனுஷனை அல்லாஹ் தஆலா வச்சேன்னு சொல்கிறான். நாங்கள் அப்படி தான் வந்திருக்கிறோம். இப்போ நான் இன்றைக்கு இங்கே முன்னாடி இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, நாங்கள் எல்லாரும் இந்த பூமிக்கு தோற்றம் பெற்று வந்தது இந்த விதத்தில் தான். எங்களை வரலாறு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி அவன் செலுத்தப்படும் விந்தின் சிறு துளியாக இருக்கவில்லையான்னு கேட்குறான். அதாவது திருமண வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியும், கணவன் மனைவி நாங்கள் ஒன்று சேர்றதால ஒரு பெண் வந்து கர்ப்பிணியாக மாறுறான். அந்த பெண்ணுக்குள்ளே செலுத்தப்படக்கூடிய அந்த விந்திட சிறு துளியாக இருக்கவில்லையானு கேட்குறான். இது ஒரு லாஜிக், சிறு துளி என்றது ஒரு லாஜிக். இது என்ன சார் உங்களுக்கு புரியப்படுத்துகிறேன், எங்கட அந்த உறவு மூலமாக, அதாவது பெண்ணுக்கு போகக்கூடிய ஸ்பெர்ம்ஸ், அதாவது உயிரணுக்கள், அதில் டோட்டல் எண்ணிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 கோடி 20 கோடி ஸ்பெர்மட்டோசோவாஸ் வந்து ஆண்கிட்டேந்து பெண்ணுக்கு ட்ராவல் ஆகுது. 20 கோடி உயிரணுக்கள். அந்த 20 கோடி உயிரணுக்களில் எக்கை பேத்து ரீச் ஆகுது, அதாவது அந்த கருவை பேத்து ரீச் ஆகுறது வந்து கிட்டத்தட்ட 200 தான் நெருங்குது. 20 கோடியில், அதாவது 200 மில்லியனில் 200 தான் ரீச் ஆகுது. எவ்வளோ பெரிய அமௌண்ட் ரிஜெக்ட் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க, பெரிய ஒரு அமௌண்ட் உண்டு ரிஜெக்ட் ஆகுது. அந்த 200லையும் என்டர் ஆக போகிறது ஒன்றே ஒன்று, அந்த ஒன்று தான் நான் நீங்கள் மீண்டும், அந்த ஒன்று தான், அந்த ஒரே ஒரு அந்த சிங்கிள் ஸ்பெர்மட்டோசோவா தான் நான் நீங்கள் இன்றைக்கி உசுரோடு இருந்து இன்றைக்கி பேசுகிற கதைக்கிறதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல் இன்சான் இல்லை ரப்பிஹி லக்கநூத். இந்த கிஷா தொழுகையில் அந்த வசனம் மோதப்பட்டுச்சு, மனுஷன் நன்றி கெட்டவன். ஏன்னா மனுஷனுக்கு நினைவில்லை அவன் எப்படி வந்தான், அவன் எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமிக்கு கொண்டாந்து வச்சான்ன்றதை வந்து அவன் அதிகமான சந்தர்ப்பத்தில் யோசிக்கிறதில்லை. 20 கோடி உயிரணுக்களில் ஒரே ஒரு உயிரணுவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து தாயிட கருவறையை கொண்டு போய் சேர்த்து அந்த கருவில் இருந்து குழந்தையாக உருவாகி தான் இந்த பூமிக்கு நான் நீங்களும் இன்றைக்கு வந்து இதை சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். இதுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபல் யந்துரில் இன்சானு மிம்மா குலிக்,
மனுஷன் யோசிக்கட்டும், அவன் எதிலேருந்து படைக்கப்பட்டான், எப்படி படைக்கப்பட்டான் என்றதை மனுஷன் யோசிக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றதுக்கு காரணம், நீ யோசிச்சா என்று சொன்னால் உனக்கு விளங்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய ஜலாலத்து, ரப்புடைய படைப்புடைய அந்த ஆற்றல், அவனுடைய அதிகாரம் என்னன்னு சொல்லி, அவனோட பவர், சூப்பர் பவர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்காகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யோசிக்க வைக்கிறான். சிந்திச்சு எங்களோட அறிவில் தெளிவாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தரவணும் என்று சொல்லி எனக்கும் உங்களுக்கும் துஆ கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததான் அந்த உயிரணு தாயிட கருவுக்குள்ளே பேர்த்து சேர்ந்ததுக்கு பிறகு, சும்மா கான அலக்கத்தன் ஃபஹலக ஃபசௌவா, பின்னர் கருவுற்ற ஸ்ரேகி முட்டையானான், பின்னர் இறைவன் அவனை படைத்து சீராக்கினான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபசௌவாக்குன்றான், சீராக்கினதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே மாதிரி அவன் ஒரு அலக்கா என்னக்கூடிய ஒரு நிலைமையில் அவன் இருந்ததாகவும் சொல்கிறான். சும்மா கான அலக்கத்தன், இந்த அலக்கத்தன் என்றதுக்கு வந்து இங்கே தமிழில் பார்க்கலாம் உங்களுக்கு சினை முட்டை ஆனான் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திக்கிறான். இதுக்கு இது ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்க போகல, கிளின்ஜிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்ப்பாங்க. இதுக்கு அப்படி ஒரு விஞ்ஞான டெஃபினிஷன் இருக்குது. இந்த அலக்கான்ற வேர்டுக்கு கிளின்ஜிங் சப்ஸ்டன்ஸ்னு சொன்னால், ஒரு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அட்டை மாதிரி ஒரு வடிவம், தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அட்டை மாதிரி ஒரு வடிவம், அது ஒரு சின்ன ஒரு மைன்யூட் போர்ஷன், அதாவது ஒரு சென்டிமீட்டரை விட குறைவாக ஒரு சின்ன ஒரு ஸ்கேல், ஒரு சின்ன ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஒரு வடிவத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி இருந்தான், அதுக்கு பிறகு ஃபஸ்தௌவா, அதுக்கு பிறகு அவனை என்ன செஞ்சான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனை டிசைன் பண்ணான், அவனை ஒரு சீரான அமைப்புக்கு அல்லாஹு தஆலா கொண்டாந்ததாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ சினோரு பொசிஷனில் ஒரு பூச்சி மாதிரி நாங்கள் இருந்திருக்கிறோம். எப்படி இருந்திப்போம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திப்போம் தாயோட கருவில், இதுதான் எங்கட ஸ்டேட், அலக்கான்ற ஸ்டேட். இந்த கருவு என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டுது அப்படின்றத திருமறை குர்ஆன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரா ஹஜ்ஜில் 22 5வது வசனத்தில் ஒரு நீண்ட வசனம், இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பையாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதில் நான் ஹைலைட் பண்ணிக்கக்கூடிய அந்த வசனங்களை பாருங்கள். ஃபைனா ஹலக்னாக்கும் மின் துராபின், துராபென்று ஃபஸ்ட்டுக்கு சொல்கிறான், அது மண்ணாலேந்து ஆரம்பத்திலே பார்த்தோம், மண்ணிலேருந்து மனுஷன் படைக்கப்பட்டான்றது நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள விதமான ஒரு சில விஷயங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நுத்துஃபா, நுத்துஃபான்னு சொன்னால் வந்து விந்து, விந்தில் விந்தா இருந்தான் அடுத்த ஸ்டேட், அதாவது ஃபர்ஸ்ட் மனிதன் வந்து துராபால் படைக்கப்பட்டான், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மண்ணால் படைக்கப்பட்டாங்க, அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிறகு வரக்கூடிய நாங்கள் சந்ததிகள் எல்லாமே வந்து நுத்துஃபாலேந்து வந்தவங்க, அதுக்கு பிறகு நாங்கள் அலகாவாக இருந்தோம், அதாவது தாயிட கருவில் அலகாவாக இருந்தோம், அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சும்மமின் முழுகத்தின் முஹல்லகத்தின் வகைர முஹல்லகத்தின், அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி மாறுறோம்னு சொன்னால், ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட முழுமைப்படுத்தப்படாதுமான ஒரு கண்டிஷன், அதாவது அந்த ஸ்டெப் உங்களுக்கு பார்த்தா புரியும். ஆரம்பத்தில் நாங்கள் இப்படி இருக்கிறோம், இந்த கண்டிஷனில் ஒரு ஒரு முழுமைப்படுத்தப்படாத ஒரு கண்டிஷன், அதாவது குழந்தையா அதை அது ஒரு எந்த வடிவமென்று சரியாக சொல்ல முடியாத ஒரு ஒரு வடிவத்தில் இருக்கிறோம். அதுக்கு பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறார், முழுமைப்படுத்தின ஒரு வடிவத்தை தாரான், அப்படியே கண்டினியூவாக ஒவ்வொரு மந்த்தாக, அதாவது ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த், ஃபிஃப்த் மந்த் அப்படின்ட்டு 9 மாதத்துலேயும் எங்கள் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தாயிட கருவில் கடைசிக்கு இந்த கண்டிஷனை வந்து நிற்கிறோம். அந்த ஸ்டெப்பை பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு எம்ப்ரியோ, அதாவது அந்த அலக்கான்ற ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட ப்ரொபோர்ஷன் கூடிக்கொண்டு போகுது. இந்த ப்ரொபோர்ஷன் கூடுற விஷயத்தை வந்து 1400 வருஷத்துக்கு முத எந்த வித ஸ்கேனரும் இல்லாத காலத்தில், அல்ட்ராசவுண்டை பற்றி எவனுக்குமே தெரியாத காலத்தில் குர்ஆன் எப்படி பேசிச்சு அதை யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்டெப், இந்த ப்ரொபோர்ஷன், இவ்வளோ சின்ன ஸ்கேலில் தாயிட பௌத்துக்குள்ளே நாங்கள் இவ்வளோ ஒரு சின்ன ஒரு பூச்சி மாதிரி இருந்தோம்ன்றதை எப்படி கண்டுபிடிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யோசிச்சு பார்க்கவே ஒரு 6வது 7வது நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த கருத்து வந்து இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வருது. ஒரு 4வது நூற்றாண்டுக்கு மாதிரி நீங்கள் பேத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆங்கிலேயர்களுக்கு மத்தியில் சோக்ரட்டீஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இந்த மாதிரி தத்துவங்களை சொல்லுவார். அவங்க சொன்ன தத்துவத்தில் கூட ஒரு என்னது ஒரு ஆரம்ப ஒரு வடிவத்தை பற்றி ஒரு ஒரு சின்ன கருத்தை அவர் சொல்லிக்கிறார். ஆனால் அந்த கருத்து இந்த கருத்துக்கு கிட்டே வைக்கலாம், ஏன்னா அது வந்து ஒரு கற்பனை கருத்தாக தான் இருந்துச்சு. இது எப்படி கற்பனை கருத்தாக இருக்கல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப் விளக்கப்படுத்தின கருத்து, அதாவது ஆரம்பத்தில் இந்த ஸ்டேஜ் ஆகிப்போம், இந்த ஸ்டேஜ் ஆகிப்போம், இந்த ஸ்டேஜ்னு ஒவ்வொரு ஸ்டேஜையாக நேரில் கண்ட மாதிரி விளக்கப்படுத்திக்கிறார் ரசூல். அதில் என்ன பார்க்கல, அது சாதாரண ஒரு மனுஷனால செய்யவே இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விளக்கம் திருமறை குர்ஆன் சொல்லியிருக்கிறது, எங்களை சிந்திக்க தூண்டுது. நிச்சயமாக இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அந்த இறைவன் மூலமாக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அறிஞ்சு கொண்டாங்க அப்படின்றதை வேண்டிய ஒரு அறிவாளிக்கு யோசிச்சு என்ன செஞ்சு கொள்ளலாம், திருமறை குர்ஆன் இப்படி ஒரு அற்புதம் இருக்குதுன்றதை புரிஞ்சு கொள்ளலாம்.
இதை சிந்திச்ச மனிதர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா ப்ரொஃபசர் கீத்தெல் மோர் என்று தெரிந்தார். இப்ப இன்றைக்கு ஸ்ரீலங்கால எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியிலையும் கிளினிக்கல் அனட்டாமி என்று ஒரு புக் இருக்குது. அதான் வந்து மெடிசினில் வந்து மிக முக்கியமான அனட்டாமி புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு புக். அந்த புக்கை எழுதின ஆத்தர் தான் இவர். ஸ்ரீலங்கா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கிளினிக்கல் அனட்டாமி புக்கை பற்றி கேட்டீங்கன்னா அவங்க விளாவரிய சொல்லுவாங்க, அது எவ்வளோ இம்பார்ட்டண்டான புக்குண்டு. அந்த புக் எழுதினவர் தான் இவர். இவர் இந்த திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையாக பார்க்குறாரு, ரிசர்ச் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு இவர் சொல்கிற வாக்கு மூலம் என்னன்னு சொன்னால், இது மனுஷனால சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் எந்த மனுஷனாலையும் ரிசர்ச் பண்ணி சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது கன்ஃபார்மாக மனிதனை மிஞ்சின ஒரு சக்தி கிட்டால கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட் பண்ணிக்கிறார். இவர் ப்ரொஃபசர் கீத்தெல் மோர். இவர்ட வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, இறுதியாக வீடியோ ஃபுட்டேஜும் காட்டும். அதே மாதிரி டாக்டர் மொரிஸ் புகேலி, இவர் அவர் இஸ்லாத்துக்கு வரல, கருத்தை சொன்னார். இவர் இஸ்லாத்துக்கு வந்தார், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரொஃபஸர். இவர் வந்து குர்ஆனை ஆராய தொடங்குறாரு. இவருக்கு 50 வயசுக்கு பிறகு, அது இவருடைய மொழி வந்து ஃப்ரெஞ்சு மொழி, இவருக்கு அரபு என்னென்று தெரியா, ஆனால் ஃப்ரெஞ்சு மொழியை மூல மொழியாக வச்சுக்கணும். அரபு மொழியை படிக்கிறாரு, குர்ஆன் என்ன என்னென்று அரபுலே ரிசர்ச் பண்ணணும். அப்போ அவர் சொல்கிறாரு, அவரோட எண்ணம் என்னன்னு சொன்னால், குர்ஆன் வந்து ஒரு மனுஷன் எழுதிக்கணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றார். குர்ஆனும் ஒரு மனுஷனால் எழுதப்பட்ட புக்காக இருக்கணும்ன்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். நான் அதை இறைவேதம்ன்ற ஆரம்பத்தில் நம்பலை. நான் அரபிக்கை படித்தேன், அதை சரியாக விளங்கணுன்றதுக்காக வேண்டி, அது உண்மையாக பொய்யான ரிசர்ச் பண்ணி உண்மையை சொல்லணுன்றதுக்காக வேண்டி. அதாவது என்னது, பொய்ப்பிக்கிறதுக்கு தேடின ஒரு ஆள். இவர் தேடுறாரு, குர்ஆனை ரிசர்ச் பண்ணுறாரு, ஒவ்வொரு வசனங்களையும் எடுத்து பார்க்குறாரு. பார்க்க போகல இவருக்கு விளங்கிட்டு, கிளியராக அரபிக்கில் படிக்க போகல கிளியராக இவருக்கு விளங்கிட்டு, இது கன்ஃபார்மாக முகம்மது என்ற மனிதருக்கு சொல்லவே முடியாது அப்படி என்று சொல்லி விளங்கின உடனே இவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், பைபிள் குர்ஆன் அதே மாதிரி சயின்ஸ் விஞ்ஞானம் மூணே ஒப்பிட்டு ஒரு நூல் எழுதுகிறார். நூல் எழுதி அவர் சொல்கிறார், ஃப்ரெஞ்ச் மெடிக்கல் அந்த கவுன்சிலில் வரலாற்றில் முதல் முறையாக 1976 நினைக்கிறேன், முதல் முறையாக குர்ஆன் என்ற வசனம் என்னால் மொழியப்பட்டது அப்படின்றார் மெடிக்கல் கவுன்சிலில். அதில் வச்சு அந்த கவுன்சிலில் வச்சு அவர் தெளிவாக எடுத்து சொல்கிறாரு, இது வந்து மனிதனால் சொல்கிறதுக்கான சாத்தியமே இல்லை, இது இறைவனுடைய வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்லி குர்ஆன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையா நான் ஆரம்பத்தில் எடுத்துக்காட்டின ஒவ்வொரு வசனத்தையா ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கி, இது வந்து மனிதன் அறிவு மீறின ஒரு அறிவு அப்படின்னு சொல்லி குர்ஆனை பற்றி விளக்கப்படுத்துறதோடு இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக நான் வரைகிற சப்ஜெக்ட் வந்து டிஎன்ஏ. டிஎன்ஏன்றது வந்து ஒரு கம்ப்ளெக்ஸான ஒரு சப்ஜெக்ட். அதாவது மனுஷ படைப்பை பற்றி அல்லாஹ் ரபுல்லாலும் திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கக்கூடிய மிக அற்புதமான நிறைய அதிசயங்கள் உள்ளடங்கிய ஒரு சப்ஜெக்ட். இதை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன்டா, இது நான் அடுத்த தொடரில் தான் இது தொடரும் விஷயம். அடுத்த தொடரில் இது சம்மந்தமாக டிஎன்ஏ சம்மந்தமாக இன்னும் இன்டெப்த் நான் போவேன். இந்த டிஎன்ஏ சம்மந்தமாக சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால், ஏதாவது ஒரு க்ரைம் கேஸ், ஏதாவது ஒரு மர்டர் கேஸ் நடந்தால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிஎன்ஏ சாம்பிளை வச்சு கொலைக்காரனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஎன்ஏன்றது நான் எப்படி வாய்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் ஒரு தனி ஐடென்டிட்டியோ, டிஎன்ஏன்றது மனுஷன தனி யூனிக் ஒரு ஐடென்டிட்டி. ஆனால் அது சாதாரண ஐடென்டிட்டி இல்லை. இந்த ஐடென்டிட்டியை பற்றி குர்ஆன்லேயும் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். இதை கண்டுபிடிச்சி மிச்சம் வருஷமும் இல்லை, கொஞ்ச காலம்தான். 1953 தான் கண்டுபிடிக்கப்படுது. அது வர காட்டு உலகத்தில் எவனுக்குமே இது சம்மந்தமாக தெரியும். ஆனால் குர்ஆனில் 1000 வருஷத்துக்கு முதலே வந்துட்டு இது என்னது, இதில் மிராக்கள் என்னதுன்னு சொல்லி இன்ஷால்லாஹ் அடுத்த வாரம் குர்ஆனில் வரக்கூடிய அற்புதங்கள் சம்மந்தமான இந்த தொடரில், பிரபஞ்சத்தின் அதிசயங்கள் தொடரில் இன்ஷால்லாஹ் பார்ப்போம். நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த மனித படைப்பு சம்மந்தப்பட்ட இந்த சிந்தனை உங்களுக்கு இன்னும் விரிவாக உங்களோட மனசில் பதிய வைக்கிறதுக்கு ஒரு வீடியோ விஷயம் காட்டுறேன். அந்த வீடியோ விஷயத்தை பாருங்கள், அதை பார்த்தா உங்களுக்கு விலகும் நீங்கள் யார் நாங்கள் யார். இது எங்களோட பயணம், அந்த ஸ்பெர்மடோசோவா ட்ராவல் பண்ணுற அந்த பயணம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் தான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த 15 சென்டிமீட்டரில் அந்த 2 கோடி ஸ்பெர்மடோசோவால் அந்த சின்ன பயணத்தில் ஒரே ஒரு ஆள் தான் பேத்து முட்டையை ரீச் ஆகுறாரு. அந்த ஒரு ஆள் தான் இன்றைக்கு நான் நீங்களாக இருக்கிறேன். நிறைய பேர் ஃபைட் பண்ணி கொண்டு பேத்து ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ளே போடுவார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செல் டிவிஷன் உருவாகும், ஒரு செல் 2 செல்லாக மாறும், அப்படி அந்த எம்ப்ரியோ என்ற ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். அந்த அலகா என்ற நிலைமைக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோம்.
ஹார்ட் பம்பிங் ஸ்டார்ட். ஒவ்வொன்றா டெவலப் ஆகும், கை டெவலப் ஆகும், காது டெவலப் ஆகும், கண் டெவலப் ஆகும், ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஃபார்ம் ஆகும். நீங்கள் பார்த்துக்கோ, நீங்கள் உங்களோட வரலாறு, நீங்கள் எப்படி வந்தீங்கன்ற வரலாறு. டைம் நெருங்குது வெளியே வார்த்தைக்கு. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையான தீர்மானிக்க கூடிய அந்த தருணம். பெண்களாக இருந்தால் நிச்சயமாக உணர்ந்திருப்பாங்க, பிரெக்னென்ட் ஆகின பெண்கள் தங்களோட அந்த கருவில் வைக்கக்கூடிய அந்த பேபியோட அந்த மூமெண்ட் ரியல ஃபீல் பண்ணிப்பாங்க. ஆஃப்டர் 9 மந்த்ஸ் உலகத்துக்கு வாரத்துக்கு டைம் சரி வரப்போறாரு. ஒரு சின்ன நினைவூட்டல், அமையமன்றதில் எந்த சந்தேகம் இல்லைன்னு சொல்லி இன்றைய முடிச்சு கொள்றேன். இன்ஷாலாம் தொடரும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ச்சியாக ஓண்டாவா. சுபான கல்லாம.